Hello everyone, welcome to Max Corner. So in the class 11, time and work based on our question. In the question, 2019 TNBC exam, like a question. So in the question, pathinga appadina or rendu moonu student pakkam doubt a ketirundirukanga, right? So andha or question paapom. So A abdingra oruthar vandu or work 10 days la complete pannuvaru, B abdingra oru adhe work 15 days la complete pannuvaru. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 5 நாளைக்கு வேலை செய்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ 5 நாளைக்கு அப்புறம் மீதி இருக்க வேலையை வந்து சி அப்படிங்கிற ஒருத்தர் புதுசாக வந்து 2 நாளில் வேலை செஞ்சு முடிக்கிறார், ஓகேங்களா? அவங்க 5 நாள் தான் வேலை செய்கிறாங்க ஏவும் பியும் சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்க ஒர்க்கை சி அப்படிங்கிற ஒருத்தர் புதுசாக வந்து 2 நாளில் முடிக்கிறார், ஓகேங்களா? இந்த வேலை முடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா 5000 ரூபா வாங்குறாங்க, ஓகேங்களா, டோட்டலாக. ஸோ இப்போ நம்மளோட கொஷின் என்ன கேட்டுருந்துருக்காங்க அப்படின்னா பி அண்ட் சியோட டெய்லி வேஜ், பியும் சியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிறது கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கொஷினே தான். ஸோ நம்மளோட ஆர்எஸ் அகர்வால் புக்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே கொஷினே இருக்குது, ஓகேங்களா? இதில் என்ன நம்ம தப்பாக நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருந்துருக்காங்க அப்படின்னா அங்கே அமௌண்ட் 5000 அப்படிங்கிறது கிடையாது, 1500, ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 5000 அப்படிங்கிற அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் எதுவுமே வந்து ஆன்சராக வராது. ஆக்சுவலாக அவங்க கொஷினை வந்து ரிப்பீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 5000 அப்படிங்கிறத தப்பாக பண்ணியிருந்திருக்காங்க, 1500 அப்படிங்கிறது தான் இதோட கரெக்ட் கொஷின். அதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருந்துருக்காங்க, ஓகேங்களா? 1500க்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் வந்து ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருந்துருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்ப்போம், ரைட்? நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி தான், ஏ அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு, 10 டேஸில் முடிக்கிறாரு. பி அப்படிங்கிற ஒருத்தர் சேம் ஒர்க்கை 15 டேஸில் முடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, எவ்வளோ நாள் வேலை செஞ்சுறாங்க அப்படின்னா 5 டேஸ். அதுக்கப்புறம் சி அப்படிங்கிற ஒருத்தர் புதுசாக வராரு, அவர் மீதி இருக்க வேலையை 2 டேஸில் முடிக்கிறார், ரைட்? ஸோ இப்போது நம்ம எப்பயுமே கண்டுபிடிக்கிற மாதிரி முதல்ல டோட்டல் ஒர்க் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்கிறது ஏ அண்ட் பிக்கு மட்டும்தான், ஓகேங்களா? ஏ அண்ட் பி டோட்டலாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ்ன்னு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்க முடியும். ஒரு யாராவது ஒருத்தவங்க வந்து டோட்டலாக அந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளோ டேஸ் ஆகும்னு சொல்லியிருந்துருக்காங்களோ அந்த டேஸுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு கிடைக்கிறது டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ஸோ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது 30, ஓகேங்களா? 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 30 பார்ட்ஸ், ரைட்? இப்போ ஏவும் பியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்கங்கிறது கண்டுபிடிப்போம். ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரு, பி ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாரு, ரைட்? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம குவெஸ்சனுக்குள்ளே போயிடலாம். ஏவும் பியும் சேர்ந்து 5 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த 5 நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்கங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பார்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 5 நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 வேலை, அந்த மாதிரி 5 நாள் செஞ்சாங்க அப்படின்னா 25 வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஏவும் பியும் போயிட்டாங்க. இப்போ சி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற வேலையை 2 நாளில் முடிக்கிறாரு. அப்போது மீதி இன்னும் எவ்வளோ வேலை இருக்குங்க? மொத்தம் 30 வேலை, அதில் 25 வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி 5 வேலை இன்னும் இருக்குது. அந்த 5 வேலையை சி எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 2 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார்? 2.5 பார்ட்ஸ் பண்ணுவார், ரைட்? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாருங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம், பி ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார், சி ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார், ரைட்? இதில் இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான சம்பளத்தை நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? அந்த 1500 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரித்து கொடுக்க போகிறோம், ரைட்? இப்போது ஏபிசி இவங்க 3 பேரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்கங்கிறது நமக்கு தெரியுது. ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறாரு, பி ஒரு நாளைக்கு 2 பார்ட் ஆஃப் ஒர்க், சி ஒரு நாளைக்கு 2.5 பார்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ இப்போது இதை ஒரு சிலர் வந்து தப்பாக வந்துட்டு இதையே ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். இதை ஏன் ரேஷியோவாக நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா இப்போ ஏபிசி 3 பேருமே வந்து டோட்டலாக எல்லா நாளுமே வேலை செய்யலை, ரைட்? அப்போ முதல்ல நம்ம அவங்க எவ்வளோ வேலையை, ஏ எவ்வளோ வேலை மொத்தமாக செஞ்சுருக்காரு, பி எவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு, சி எவ்வளோ வேலை செஞ்சுருக்காருங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலிருந்து அவங்களுக்கான அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கலாம். இப்போ ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரு, எவ்வளோ நாள் வேலை செய்கிறாரு? 5 நாள் வேலை செய்கிறதா கொஷினில் கொடுத்துருந்துருக்காங்க, ரைட்? அப்போ 5 நாளைக்கு அவர் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பார்? 15 பார்ட்.
பி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செய்கிறாரு, எத்தனை நாள் வேலை செய்கிறாரு, அஞ்சு நாள் செய்கிறாரு, ரைட். ஏவும் பியும் சேர்ந்து அஞ்சு நாள் செய்கிறதா சொல்லியிருந்திருக்காங்க இல்லைங்களா, அதை தான் நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். ஸோ 10 part ஆஃப் ஒர்க் பி மட்டும் பண்ணியிருந்திருப்பாரு. சி ஒரு நாளைக்கு 2.5 part ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாரு, 2 days ஒர்க் பண்ணுறாரு, அப்போ 5 part ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பாரு, ரைட். இதுதான் நமக்கு தேவையான ரேஷியோ 15:10:5. இது ஏன் நம்ம பிரிச்சிருக்கோம்னு புரியுது இல்லைங்களா, மொத்தமாக அவங்க செஞ்ச வேலையை நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருந்திருக்கோம். இப்போ இதுலேருந்து ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3:2:1, ரைட். ஸோ இந்த ரேஷியோவில் தான் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுக்க போகிறோம். ஏக்கு 3:2, பிக்கு 2:2, சிக்கு 1:1. இப்போ நமக்கு பிஎன்சியோட ரேஷியோஸ் மட்டும்தான் வேணும், பிஎன்சியோட டெய்லி வேஜ் தினக்கூலி வேணும், ரைட். ஸோ இப்போ நம்ம பிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ பியோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2/ டோட்டல் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 6. எந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1500. ஸோ 6 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 250. ஸோ 500 அப்படிங்கிறது பிக்கு போக வேண்டிய ஷேர். அதே மாதிரி சிக்கு பார்ப்போம். சிக்கு செக் பண்ணோம் அப்படின்னா சியோட ரேஷியோ 1/ டோட்டல் ரேஷியோ 6:1500 அப்படிங்கிறத பிரித்து கொடுக்க போகிறாங்க, ரைட். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 250. இப்போ சியோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 250, ரைட். இதுவுமே நம்மளோட ஆப்ஷனில் இல்லை. ஸோ என்ன கேட்டுருந்துருக்காங்க, பிஎன்சியோட டோட்டல் கேட்டிருக்காங்களா. ஸோ பிக்கு 500, சிக்கு 250, 750 ஆப்ஷனில் இல்லை. இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். ஒருவேளை ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா தப்பு பண்ணிட வேண்டாம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது என்ன அப்படின்னா பிக்கு மொத்தமாக போக வேண்டிய ஷேர், சிக்கு மொத்தமாக போக வேண்டிய ஷேர். இப்போ நமக்கு கேட்டது என்ன அப்படின்னா பியோட 1 day டெய்லி வேஜ் கேட்குறாங்க, ரைட். மொத்தமாக ஒரு 500 சம்பளம் வாங்கியிருக்காரு, எத்தனை நாள் வேலை செஞ்சு, 5 வேலை செஞ்சு. அப்போ ஒரு நாளுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கு, 100 ரூபாய். ஸோ சி 2 வேலை செஞ்சு 250 ரூபீஸ் வாங்கியிருந்திருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு அவரோட சம்பளம் எவ்வளோ, 125, ரைட். டிஎன்சியோட டெய்லி வேஜ் எவ்வளோங்க, 225, ஓகேங்களா. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 225. ஸோ டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் கரெக்டாக தான் கொடுத்துருந்துருக்காங்க. டிஎன்பிசியில் கொடுத்த ஆன்சர் கீழே 225 கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் கொஷினை தப்பாக கேட்டிருந்துருக்காங்க. கொஷினில் என்ன தப்பாக இருந்திருக்கு அப்படின்னா அந்த 5000 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1500 அப்படிங்கிறது இருக்கணும். புரியுது இல்லைங்களா, ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸ் கோனர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.